அதிகாரம் பதினேழாம் பதினேழு அவர் தம்முடைய சிலுவையை சுமந்து கொண்டு எபிரேயு பாஷையிலே கொல்கொதா என்று சொல்லப்படும் கபாலஸ்தலம் என்கிற இடத்திற்கு புறப்பட்டு போனார் அவர் தம்முடைய சிலுவையை சுமந்து கொண்டு சுமந்த சிலுவை சுமந்த சிலுவை இது என்ன சிலுவை ஏசு சுமந்தார் அவர் தம்முடைய சிலுவையை சுமந்து கொடுவர் மரச் தான் சுமந்தார் இயேசு கிறிஸ்து என்ன சுமந்தார் என்று நம்ம வேதத்தில் பார்க்கிறோம் சில காரியங்களை உங்களுக்கு வாசித்து காட்டுகிறேன் ஒன்று பேரில் ரெண்டு இருபத்தி நான்கு வாசிங்கள் ஒன் பீட்டர் சாப்டர் டூ ஒஸ் டுவெண்ட்டி ஃபோர் நம் பாவங்களுக்கு செத்து நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைக்கும் படிக்கு நாம் நீதிக்கு பிழைத்திருக்கும் படிக்கு நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார் அவர் தாமே தம்முடைய சரீரத்தில் நம்முடைய பாவங்களை சிலுவையிலே சுமந்தார் இயேசு கிறிஸ்து சுமந்தது வெறும் மரச்சிலுவை அல்ல நம்முடைய பாவங்களை இயேசு கிறிஸ்து வேலை சுமந்தார் தான் யோவான் ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாம் வருஷம் ஏசு திருமுழுக்க எடுக்க வரும்போது யோசுவை கண்ட சீடன் யோவான் தீர்க்கமாக சொல்லுகிறான் மறுநாளிலே யோவான் இயேசுவை வர கண்டு இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி இவர் யார் உலகத்தின் பாபத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி இவர் ஒரு மேல்நாட்டு கடவுள் இல்லை பாலஸ்தீன கடவுள் யூத கடவுள் என்றெல்லாம் பிரியமானவர்கள் இவர் ஜெகத்து ரட்சகன் இவர் லோகநாதன் லோகநாதன் முழு உலகத்துக்கும் உரிய ரட்சகர் இவர் இவர் ஒரு இனத்துக்காக ஒரு ஜாதிக்காக ஒரு குலத்துக்காக வந்த தெய்வம் இல்லை பிரியமானவர்கள் உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தெய்வாற்றிய ஏதோ ஒரு இடத்துல பிறக்க வேண்டும் வெளிப்பட வேண்டும் அவர் பாலஸ்தீனத்தில் உள்ள பெத்தலேகமிலே பிறந்தார் நாசிரியத்திலே வளர்க்கப்பட்டார் பிரியமானவர்களே கலிலேயா யூதேய பட்டணங்களிலே மூன்று ஆண்டுகள் பணி செய்தார் எருசிலேமுக்கு பக்கத்தில் உள்ள குல்கதாவிலே கல்வாரியிலே அவர் சிலுவையில் அறையப்பட்டு மறித்தார் தெழுந்தார் எல்லாரும் பார்க்க ஒலிவ மலையிலிருந்து அவர் பரமேறினார் ஏதோ ஒரு இடத்துல பிறந்தார் என்பதற்காக இல்லை அவர் உலக ரெட்சிகள் இன்னும் சொல்லுகிறார்கள் அவர் சிலுவையில் மறித்த இடமே உலகத்தினுடைய மைய பகுதி என்று சொல்லுகிறார்கள் அறிவாளர்கள் அறிஞர் பெருமக்கள் அப்போ இன்றைக்கு சிலர் சொல்லுவது போல் ஒருவேளை இன்றைக்குள்ள சில கிறிஸ்தவ வழிமுறைகள் மேற்கத்திய வழிமுறைகளாக இருக்கின்றன சில கிறிஸ்தவ பண்டிகைகள் கொண்டாட்டங்கள் வழிபாட்டு முறைகள் மேற்கத்தியமாக இருக்கலாம் ஆனால் முதலாம் நூற்றாண்டிலேயே இந்த உண்மை கிறிஸ்தவம் இந்தியாவுக்கு வந்தது பிரியமானவர்களை மேற்கத்திய நாடுகள் இயேசு என்பதை பற்றி அறியும் முன்பாகவே நம்ம நாட்டில் எல்லாரும் அந்த ஈசனை ஈஸ்வாஸ் அவருடைய பேர் ஜீசஸ் ஏசு என்பது திரிபு அவருடைய பேர் ஈஸ் இஸ்வாஸ் ஈஸ்வர் என்று அவர் அன்றைக்கு அறியப்பட்டிருந்தார் அறியப்பட்டிருந்தார் ஆராதிக்கப்பட்டிருந்தார் சில அறியாமையினால் இது மேற்கத்திய மதம் என்று சொல்லுவார்கள் கிறிஸ்தவர்கள் அதை நம்புவார்கள் பிரியமானவர்களே கற்றுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமே உண்டாவது அவர் உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டி கொட்டியாக வந்தார் அவரை குறித்து தீர்க்கன் ஏசாயா சொல்லுகிறான் ஏசாய ஐம்பத்தி மூன்று பன்னிரெண்டு ஐசாயா ஃபிஃப்டி த்ரீ டுவெல் இவ்விதமாக நாம் வாசிக்கிறோம் அவர் தம்முடைய ஆத்மாவை மரணத்தில் ஊற்றி அக்கிரமக்காரில் ஒருவராக எண்ணப்பட்டு அநேகருடைய பாவத்தை தாமே சுமந்து அநேகருடைய பாவத்தை தாமே சுமந்து பிரியமானவர்களே அப்போ இயேசு கிறிஸ்து சிலுவையிலே சுமந்தது ஏதோ ஒரு சிலுவை சுமந்தார் ஒரு மரத்தை சுமந்தார் மரத்தை சுமந்தார் என்றல்ல நம்முடைய பாவங்களே அவர் சுமந்தார் பல வேத வசனங்கள் அவர் பார்க்கிறார் அதுதான் அவருடைய சிலுவை வெறும் அந்த கோர மர சிலுவை மாத்திரமே இன்னும் கூட வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம் எபிரேயர் ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வசனம் எபிரேயர் ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வசனம் கிறிஸ்துவும் அநேகருடைய பாவங்களை சுமந்து தீர்க்கும்படிக்கு கிறிஸ்துவும் அநேகருடைய பாவங்களை சுமந்து தீர்க்கும்படிக்கு ஒரே தரம் பலியிடப்பட்டு ஒரே தரம் பலியிடப்பட்டு நமக்கு பாவம் இல்லை என்பமானால் நம்ம நாமே வஞ்சிக்கிறளாக இருப்போம் சத்தியம் நமக்குள்ளேயாது பாவம் பாவம் அப்படின்னு சொன்னால் பாவம்னால் என்ன பாவம் என்ற அந்த சொல்லினுடைய பொருள் மிஸ்ஸிங் த மார்க் அந்த வில் ஏய்வது அம்பு ஏகிற போட்டி இல்லாவட்டால் துப்பாக்கி சுடுகிற போட்டி அங்கே ஒரு போர்டு வச்சுருப்பாங்க நிறையா வட்டம் இருக்கும் சென்டரில் சைன்னு சொல்லுவாங்க அந்த புல் புல்சைல சொல்கிறோம் அந்த புல் சைல அம்பு ஏயும் பிரியமானவர்களே அந்த புல் சைலை ஏயாமல் முதல் வட்டத்திலையோ ரெண்டாவது வட்டத்திலையோ கடைசி வட்டத்துலையோ அந்த சையை மிஸ் பண்ணால் அதற்குரிய தான் எ கிரேக்கத்தில் சென் மிஸ்ஸிங் த மார்க் நாம் எல்லாரும் பாவம் செய்து மிஸ் த மார்க் தேவ மகிமையற்றவர்களான நம்ம பாவம் செய்கிறதுனாலே பாவிகள் அல்ல நம்ம பாவிகளாகவே இருக்கிறபடியினாலே நம்ம பாவம் செய்கிறோம் அநேக ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு பெரிய உளவியல் நிபுணர் அவர் அவரோடு கூட நான் கொண்டது அவரோடு கூட போது அவர் சொன்னார் இப்படி நீங்கள் சொல்கிற மாதிரி நம்ம எல்லாம் முதலே பாவிகள் பாவிகள்னு சொல்கிறதெல்லாம் சும்மா நம்ம ஏதோ வாழ்க்கையில் வரும்போது சில சில தப்புகளை பண்ணுறாங்க அவ்வளோதான் அப்படின்னு அப்போ நான் ஒரு சின்ன விளக்கம் வச்சேன் ஒரு வீட்டில் ஒரு குழந்த ஒரு வயசு ஒன்றரை வயசு இப்போ அதுக்கு வீட்டில் ஒரு தம்பி பாப்பா பிறந்திருக்கு அந்த வீட்டில் ஒரு குழந்த பிறந்திருக்கு அந்த அம்மா அந்த குழந்தை பக்கத்துலேயே படுத்திருக்கு அப்பா வந்தோடனே நேரே அந்த குழந்தைகிட்ட போய் கொஞ்சாரு வர்ற அங்கிள் ஆண்டி எல்லாம் அந்த குழந்தைக்கு சில வெகுமதிகளை வாங்கிட்டு வராங்க பரிசு பொருட்கள் இதை பார்க்க பார்க்க அந்த ஒன்றரை வயசு குழந்தைக்கு ரொம்ப பொறாமையாக இருக்குது யாரும் இல்லாத நேரத்தில் போய் அந்த குழந்தைய இந்த ஒன்றரை வயசு பிள்ளை அடிச்சிடுது அந்த படுக்கையிலேருந்து கீழே காலை பிடிச்சி இழுத்து போடுது அதாவது அந்த பிள்ளையை அழிக்க துடிக்கிறது இந்த ஒன்றரை வயசு குழந்தைக்கு அந்த புதிய வரவை அடிக்கணும் கொல்லணும் கீழே இழுத்து போட்டணும் அப்படின்னு சொல்லுங்கிற எண்ணம் எப்படி வந்தது என்று கேட்டு இந்த எண்ணம் எப்படி வந்தது யார் சொல்லிக் கொடுத்தா ஏன் அந்த பிள்ளை அப்படி பண்ணுது யார் அதுக்கு சொல்லிக் கொடுக்கலையே இந்த பிள்ளை உனக்கு போட்டியாக வந்துச்சு இந்த பிள்ளையை அழிச்சிது அப்படின்னு யாரும் சொல்லலையே அந்த பிள்ளைக்குள்ளேயே அந்த உணர்வு இருக்கு இன்னொரு உதாரணம் சொன்னேன் ஒரு வீட்டில் ரெண்டு மூணு பிள்ளைங்க ஒரு குட்டி பையன் அவனுக்கு நாலஞ்சு வயசு இருக்கும் ஆறு வயசு இருக்கும் அப்பா மிக்சர் வாங்கிட்டு வர்றாரு வந்து பிள்ளைங்களுக்கு கொடுக்குறாரு அம்மா நாலு பங்கை வச்சு பக்கிறாங்க நாலு பிள்ளைங்களுக்கு அந்த குட்டி பையனுக்கு வேர்க்கலைன்னா ரொம்ப இஷ்டம் அவன் தான் ஷேர் எடுக்கும்போது அக்கா ஷேரில் உள்ள வேர்க்கலை அப்படியே தன் பக்கம் நகர்த்திக்கிறான் ரொம்ப சிரிச்சார் அக்காவுடைய பங்கை நீ அபகரிக்கணும் அந்த பையன்தான் பின்னால் அக்கா போட்டு நிலத்தில் அரடி தள்ளிவான கல் போட்டுருவோம் யார் அவனுக்கு அதை சொல்லி கொடுத்தான் அப்போ அவன் நமக்குள்ளேயே பாவம் இருக்குது இதை சொன்ன அவர் சிரிச்சிட்டார் ரொம்ப சிரிச்சி சொன்ன செவன் சார் நீங்கள் சொல்கிறது ஏதோ கருத்து இருக்குதான் செய்து அவருக்கு ஒரு குட்டி பாப்பாப்போம் அது ஒரு நாலஞ்சு வயது இருக்கும் அவர் சொன்னார் அந்த பிள்ளை பேரை சொல்லி நான் வாழைப்பழம் வாங்கிட்டு வந்தேன்னா அவர் ரெண்டு பழத்தை கையில் பிச்சு வச்சுட்டு எந்த பழம் வெயிட்டாக இருக்குதுன்னு பார்ப்பா பார்த்து வெயிட்டாக இருக்க பழத்தை அவள் எடுத்துக்குவா அப்போ சின்ன வயதிலேயே நமக்குள்ளே இப்படிப்பட்ட பாவ எண்ணங்கள் இருக்கு நம்ம பாவம் செய்தாலும் செய்யாவிட்டாலும் நாம் பாவிகளாக இருக்கிறோம் பாவிகளாக இருக்கிறபடினாலே பாவம் செய்கிறோம் பெரிய ஒருவேளை உலக சட்டத்தின்படி கொலை செய்தவன் கொலையாளி கொலை செய்தவன் கொலைகாரன் ஏவோ ஒரு தான் இருக்கும் துப்பாக்கியெல்லாம் சொல்கிறான் அவனுக்கு சரியாக சுட தெரியலை குண்டு எங்கேயோ பாய்ஞ்சிச்சு அவனுக்கு எதிரிய சுட தெரியலை இல்லை எதிரி ரொம்ப நேக்காக டக் பண்ணி தைச்சிட்டான் இவன் அவன் சாகலை அவள் சட்டப்படி இவன் கொலைகாரன் இல்லை ஏன்னா அவன் சாகலை அவன் செத்தாதான் இவன் கொலைகாரன் இது கொலைக்கு முயற்சித்தான் அவன் கொலை செய்யலை ஆனால் வேதத்தின்படி அவன் செத்தா இவன் கொலைகாரன் அல்ல இவன் கொலைகாரனா இருக்கிறபடியினாலே தான் சமயம் வாய்க்கும் போது அவனை கொல்ல பார்க்கணும் சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் என்றைக்கு ஒரு பகை உணர்வு நமக்குள்ளே இருக்கிறதோ அன்றைக்கே நம் கொலைகாரர்கள் தான் சமயம் போது கொலை செய்கிறோம் பொய் பேசுகிறோம் இப்படி எத்தனையோ பாவங்களை சொல்லிட்டே போல அப்போ நம்ம பொய் பேசுகிறதுனாலே பொய்யர்கள் பொய்யர்களாக இருக்கிறபடியினாலே பயம் வரும்போது தேவை வரும்போது நாம் பொய் பேசுகிறோம் நாம் பொய்யர்களாக இருக்கிறோம் கத்தோடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகதாக பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்து சிலுவையில் மறித்தது நமக்கு ஒரு பாவ விமோஷனத்தை கொடுக்கும்படியாக நமக்கு ஒரு பாவ விடுதலையே கொடுக்க முடியும் நம்முடைய பாவத்தை சுமந்து தீர்க்க முடியும் நம்ம எல்லாரும் பாவி கத்துடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டா இலந்து எப்படி நமக்கு விடுதலை கிடைக்கும் இதுலேருந்து எப்படி விடுதலை கிடைக்கும் நம்ம என்ன செய்யலாம் நம்ம ஏதாவது யாகம் பண்ணலாமா தான தர்மம் பண்ணலாமா ஆடு மாடு பலி செலுத்தலாமா எப்படி எனக்கு பாவ நிவாரணம் கிடைக்கும் பிரியமானவர்களே நம்முடைய வேதங்களில் கூட சொல்லியிருக்காங்க ஒரு பாவம் இல்லாத ஒரு புருஷோத்தமன் ஒரு உத்தமன் ஒரு பூரண புருஷன் அவன் நமக்காக பலியாகும் தான் நம்ம பாவ விமோஷனை கிடைக்கும் பாவம் செய்யாத செய்யாதுன்னு சொல்லலாம் செஞ்சிச்சேன்னா எனக்கு என்ன படி யார் என் கடனை தீர்ப்பான் கத்தடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவது என்னுடைய கிருபாதார பலி அவர் எனக்காக அவர் பலியாக அது எப்படிங்க எனக்காக அவர் பலியாக முடியும் ஒரு சின்ன எடுத்துக்காட்டு அது முழுமையாக அந்த சத்தியத்தை அதை வெளிப்படுத்துகிறது என்றல விளங்கி கொள்வதற்காக நீங்கள் ஒரு பெரிய தொகை ஒரு பத்து லட்ச ரூபா பதினஞ்சு லட்ச ரூபா நாற்பது லட்ச ரூபா பட்டிங்க கடனை திருப்பி கொடுக்க வழி இல்லை கடைக்காரன் பயங்கரமாக வந்து கத்தணும் உங்கள் மனைவி மகளெல்லாம் அசிங்கமாக பேசணும் தாங்கி கொள்ள முடியாது வேறு வழியே இல்லை நீங்கள் தற்கொலை பண்ணிக்கலான்னு நினைக்கிறீங்க உங்கள் தூரத்து உறவினர் ஒருவர் இது குறித்து கேள்விப்படுறார் எப்படியாவது உங்களை இருந்து காப்பாற்றணும்னு நினைக்கிறார் அவர் தனக்குள்ளான எல்லாவற்றையும் விட்டு உங்கள் கடனை அடைச்சி அந்த பத்திரத்தை வாங்கி கிழிச்சு போட்டுறார் உங்களுக்கு தெரியாது அது இவன் இந்த நல்ல செய்தியை ஒரு நற்செய்தியாளர் வேதனையோடு மரணத்தோடு போராடிக்கிட்டு இருக்கீங்க சாகிறதை தவிர வேறு வழி இல்லைன்னு இருக்கிறீங்க சாகு போகிறீங்க அவர் வர்றாரு வந்து சொல்கிறார் இந்த பருப்பா நீ இப்படி உங்கள் சொந்தக்கார் ஒருத்தர் உங்கள் கடனெல்லாம் தீர்த்துட்டார் நம்ப முடியலை இது எப்படி விளையாட்ட ஜோக்கா ஏதோ ஒரு ஊரில் இருக்கார் அவர் நான் பட்ட கடனுக்கு அவர் தீர்வு சொல்ல முடியுமா நான் அதெல்லாம் நம்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்பாம நீங்கள் சாகலாம் இல்லை அந்த நல்ல செய்தியை நம்பி உண்மையாவா நான் இப்போ கடன்காரன் இல்லை என் எல்லாம் அவர் கட்டிட்டாரா நான் போய் அவரை பார்க்கணும் அவருக்கு நான் என்னை ஒப்பு கொடுக்கணும் அவருக்கு நான் அடிமையாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் தீர்மானிக்கலாம் ஏதோ ஒன்று ஐதர் ஐ கேன் ரிசீவ் தட் குட் நியூஸ் ஆ ரிஜெக்ட் தட் குட் நியூஸ் தட் லெஃப்ட் யூ அந்த நல்ல செய்தியை நீங்கள் ஏற்றுக்கொள்ளலாம் இல்லாவிட்டால் அந்த நல்ல செய்தியை நீங்கள் மறுதளிக்கலாம் அது உங்களை பொறுத்தது ஆனால் அந்த நல்ல செய்தி உங்களிடத்துலேயே வருகிறது இவன் நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க ஏற்றுக்கொள்ள போகிறீங்களா மறுதளிக்க போகிறீங்களா என்பது உங்களை பொறுத்தது பிரியமானவர்களே இந்த நல்ல செய்தியை தான் நற்செய்தி பணியாளர்கள் உங்களுக்கு சொல்கிறாங்க இயேசு ஒரு பாவத்தை சுமந்து தீர்த்தார் அந்த செய்தியை விசுவாசிப்பதும் விசுவாசிக்காமல் விடுவதும் அவரவர்களை பொறுத்தது நம்ம விசுவாசிப்போமையானால் கிருபையினாலே நாம் விடுதலையாக்கப்படுகிறோம் கத்தோடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாம சார் எப்படி நான் விசுவாசிக்கிறது நான் ஒன்றுமே செய்யலையே அதான் கிருபை உலகத்தில் இந்த வரைக்கும் ஆயிரக்கணக்கான கோடி கோடிக்கணக்கான மக்கள் இந்த விசுவாசத்தினாலே ரட்சிக்கப்பட்டிருக்கிறார்கள் இது வெறுமனே ஒரு நம்பிக்கை அல்ல இது ஒரு வரலாற்று உண்மை நம்முடைய வரலாற்றை மாற்றுகிறது எப்படி இயேசு பிறந்தார் கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துவுக்கு பின் என்று உலக வரலாறு மாற்றப்பட்டதோ போல் இந்த இயேசுவை விசுவாசித்து என் பாவத்துக்காக அவர் மறித்தார் என்று ஏற்றுக்கொள்ளும்போது அது என்னுடைய வரலாற்றை கிறிஸ்துவுக்கு முன் என் வாழ்க்கை கிறிஸ்துவுக்கு பின் என் வாழ்க்கை என்று மாற்றுகிறது என்னுடைய வாழ்க்கையை மாற்றி இருக்கிறது கோடிக்கணக்கான மனிதனுடைய வாழ்க்கையை அது மாற்றி இருக்கிறது கடந்த ஞாயிற்றுக்கிழமை வெள்ளிக்கிழமை கூட நாள் இயேசுவை கண்டேன் என்ற வலைவொலி பதிவிலே அருமையான ஒரு பாஸ்டர் மல்கியா என்னுடைய சாட்சி கேட்பதற்கு மிக பயங்கரம் எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி அப்படிங்கிறத அவருடைய சாட்சியை கேட்கும்போது புரிந்து கொள்ள முடிந்தது பெரியம்மா அப்படி பயங்கரமான துணிகரமான பாவங்கள் பாவம் என்று சொல்லப்பட்ட எல்லா பாவமும் அவர் செய்திருக்கிறார் அவரை கற்று விடுவித்தது மாத்திரமில்லை உலக பிராரமாக பெரிய பாவமே செய்யலை அப்படிங்கிறவங்களுக்கும் ஒரு அட்சிப்பு இருக்குது ஒருவேளை இன்றைக்கி உங்க முன்னால் பேசி கொண்டிருக்கிற உலக பிரகாரமாக பெரிய பாவம்லாம் ஒன்றும் செய்யலை குடிகாரனா இல்லை சிகரெட் பீட்டி குடிச்சிருக்கேன்னா இல்லை தெருல நின்று பொம்பளை பிள்ளைங்கனால் சுற்றி இருக்கேன்னா இல்லை காதல் 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 இல்லையில் சாதல் 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 அப்படின்னு வாழ்ந்தேன்னா இல்லை ஆனால் நானும் பாவித்தேன் துணிகரமாய் பாவம் செய்தவர்கள் இந்த ரட்சிப்பை பெறுவதை விட என்னை போன்று சுயநீதிக்காரர்கள் ரட்சிப்பை பெறுவது பெருசு கிருபை எனக்கும் ரட்சிப்பு தேவைப்பட்டது நானும் பாவேன் பாவம் செய்யலை நிறைய பாவம் செய்யலை பாவம் செஞ்சுருக்கேன் நிறைய பாவம் செய்யலை அவ்வளோதான் அப்போ இயேசு கிறிஸ்து சிலுவையிலே சுமந்தது நம்முடைய பாவங்களை நம்முடைய பாவங்களை மாத்திரமில்லை லேவியராகவும் பதினாறாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வசனம் லெவிடிகஸ் சாப்டர் சிக்ஸ்டீன் வர்ஸ் டுவெண்ட்டி டூ லேவியராகவும் பதினாறு இருபத்தி ரெண்டு வாசியுங்கள் அந்த வெள்ளாட்டுக் கடா அவர்களுடைய அக்கிரமங்களை எல்லாம் தன்மேல் சுமந்து கொண்டு குடியில்லாத தேசத்துக்கு போவதாக அவன் அந்த வெள்ளாட்டுக் கடாவை வனாந்திரத்திலே போகவிடக் கடவன் அவர் ஒரு கடாவை பற்றி பழைய ஏற்பாட்டில் ஒரு வார்த்தை வாசிக்கிறோம் அந்த வெள்ளாட்டு கடா நம்முடைய அக்கிரமங்களை சுமந்து கொண்டு அது வண்ணாந்திரத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லியிருக்கு ஆனால் ஏசாயி ஐம்பத்தி மூன்று பதினொன்றில் வாசிக்கிறோம் பதினொன்று அவர் தமது ஆத்தும வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தி ஆவார் என் தாசனாகிய நீதிபதர் தம்மை பற்றும் அறிவினாலே அநேகரை நீதிமான்களாக்குவார் அவர்களுடைய அக்கிரமங்களை தாமே சுமந்து கொள்வார் நம்முடைய பெரிய பெரிய பாவங்களை மாத்திரம் சுமந்தார் என்றல்ல அக்கிரமங்களை சுமந்தார் அக்கிரமம் என்றால் தமிழ் சொல் அக்கிரமம் ரொம்ப அருமையான சொல் கிரமத்துக்கு மாறின எல்லாத்துக்கும் பேர் அக்கிரமம் தான் கிரமம் கிரமத்துக்கு விரோதமானது அக்கிரமம் சுத்தம் அசுத்தம் நீதி அநீதி நியாயம் அநியாயம் தமிழில் அந்த அ என்ற முன்னோட்டு சேரும்போது எதிர்மாறான பொருளை தரும் கிரமம் அக்கிரமம் எவ்வளோ அக்கிரமம் நம்ம செய்துருக்கிறோம் இந்த அக்கிரமங்களுக்கு உண்டா பெரிய பாவம் பாதகம் இல்லை இயேசு சிலுவையிலே சுமந்தது நம்முடைய அக்கிரமங்களை கூட இயேசு சிலுவையிலே சுமந்திருக்கு இந்த அக்கிரமம் என்பதற்கு ஆங்கிலத்தில் இனிக்விட்டி என்ற சொல் பயன்படுத்தப்பட்டிருக்கும் இனிக்விட்டி என்றால் குருக்கட்னஸ் பர்வர்ஸ்னஸ் தமிழில் சொன்னால் கோணத்தனம் எங்கள் நெல்லை தமிழில் சொன்ன கோணப்பே அவன் போட அவன் ஒரு கோணப்பேடான் கோணண்டாவே காரியங்களை வளைத்து திரித்து சொல்வது நேரடியாக சொல்லாமல் அப்படி சுற்றி வளைத்து பேசுவது பிரியமானவர்களை அதனுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக துன்மார்க்கம் சொல்கிறோம் துன்மார்க்கம் என்றால் மார்க்கம் என்றால் வழி துன்மார்க்கம் என்றால் கெட்ட வழி தவறான வழி இந்த அக்கிரமத்திலிருந்து துன்மார்க்கத்திலிருந்து அவர் நம்மை விடுவிக்கும்படி சிலுவையிலே மறித்தார் இயேசு சுமந்தது வெறும் ஒரு கோர சிலுவை பார பாரமான ஒரு கோ மரச்சிலுவை என்றல்ல என்னுடைய பாவங்களை சுமந்து தீர்த்தார் என்னுடைய அக்கிரமங்களை என்னுடைய துன்மார்க்கத்தை இயேசு சிலுவையிலே சுமந்து தீர்த்தார் நமக்கு பாவம் இல்லை என்பமானால் நம்மே நம்மே வஞ்சிக்கலாயிருக்கும் அந்த சிலுவை அன்பு இந்த நாட்களில் எல்லா இடங்களிலேயும் சிலுவையை கொடுத்து இந்த நாட்களை தியானிப்பார்கள் இந்த தவசு காலத்தில் லெந்து நாட்களிலே சிலுவை தியானம் நமக்கு பலன் மீண்டும் மீண்டுமாக அந்த சிலுவையை தியானிப்பது நமக்கு பெரிய சக்தியை தருது சிலுவை உலகத்தாருக்கு ஞானிகளுக்கு பைத்தியமாக இருக்குது யூதருக்கு மதவாதிகளுக்கு அது இறுதலாக இருக்குது ஆனால் ரசிக்கப்படுகிற நமக்கோ ஏசு கிருஷ்ணனுடைய சிலுவை மரணம் தான் தேவை பலனாக இருக்கிறது அப்போ என்னுடைய அக்கிரமங்கள்லேருந்து என்னை அவர் விடுவிக்கிறார் எல்லாவற்றையும் கிரமமாக செய்ய துன்மார்க்கத்துக்கு பதிலாக சன்மார்க்கமாய் வாழ அவர் சிலுவையில் மறித்த மரணம் எனக்கு உதவியாக இருக்கு அவ என்னுடைய பாவங்களை சுமந்தார் என்னுடைய அக்கிரமங்களை சுமந்தார் மூன்றாவதாக அதே ஏசாய ஐம்பத்தி மூன்றாம் அதிகாரம் நான்காம் எட்டாம் அதிகாரம் பதினேழாம் வசனத்தில் வாசிக்கிறோம் மத்தேயு எட்டாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் அவர் தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார் என்று ஏசாயா தீர்க்க தீர்கதிரிசினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி எதை சுமந்தார் நம்முடைய பலவீனங்களை இன்ஃபார்மெட்டிஸ் ஏற்றுக்கொண்டு தன்னுடைய சரீரத்திலே நம்முடைய நோய்களை சுமந்தார் நம்முடைய நோய்களை சுமந்தார் அதனால பேரில் சொல்லுகிறார் அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள் என்று சொல்லி அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள் பெரியமானவர்களே தீர்க்கர்கள் சொல்லியிருப்பார்கள் இயேசுக்கத்தினுடைய பாடு மரணத்தை பற்றி சொல்லும்போது அவருடைய தழும்புகளால் குணமாவீர்கள் ஃப்யூச்சரில் ஆனால் பேதில் எழுதும்போது இறந்த காலத்தில் சொல்ல அவர் தழும்புகளால் குணமானீர்கள் நம்முடைய நோய்களிலிருந்து நம்மை விடுவிக்கும்படியாக தம்முடைய வல்லமையை பண்ணும்படியாக இயேசு சிலுவையிலே மறித்தார் பிரியமானவர்களே எல்லா நோய்களும் சாபத்தினால்தான் வருகிறது என்று சொல்ல மாட்டேன் நம்முடைய தவறான உணவு பழக்கங்கள் சூழ்நிலைகள் பிறப்பினாலே நமக்கு இருக்கிற சில பிரச்சனைகள் நம்முடைய எமோஷன்ஸ் எல்லாமே நோய்க்கு காரணமாக இருக்கும் ஆவி முறிவுனாலே எலும்புகள் உலர்ந்து போகும் எப்போ பார்த்தாலும் ஒரு சோர்வு ஏ சப்பா என்னத்தை செஞ்சு என்ன பிரயோஜனம் அந்த ஆவியில் ஒரு முறிவு இந்த எமோஷனல் டிஸ்டர்பன்ஸ் வரும்போது கொஞ்சம் கொஞ்சமாக நம்முடைய எலும்புகளில் உள்ள அந்த மேரோ அந்த ஈர பசை போய்விடும் அது நம்ம வேதத்திலே போட்டிருக்கு ஆவியின் முறிவினாலே எலும்புகள் உலர்ந்து போகும் மன மகிழ்ச்சி சிறந்த ஔஷதம் அப்படின்னு போட்டிருக்கு நல்ல டானிக் இப்படி நம்முடைய சரத்தில் வருகிற அநேக நோய்களுக்கு காரணம் நம்முடைய மனம் நம்முடைய ஆவி சில வேலைகளை சில சாபங்கள் பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவை மரணத்தினாலே நமக்கு அற்புதமான விடுதலை கிடைக்கிறது மருத்துவம் என்று சொல் இயற்கையிலேயே ஒவ்வொரு பொருளிலேயும் ஒரு சீரகத்திலே ஒரு வெந்தயத்திலே ஒரு கடுகிலே ஒரு மிளகிலே அவர் எவ்வளவோ மருத்துவ தன்மையை வைத்திருக்கிறார் இதை சாப்பிட்டால் இந்த விடுதலை கிடைக்கும் என்று அவர்தான் நமக்கு உணர்த்தி இருக்கிறார் இந்த சின்ன வெந்தயத்தை சாப்பிட்டார் இந்த சீரகத்தை சாப்பிட்டார் என்ன கிடைக்கும் அப்படிங்கிறத அவர் தானே உணர்த்தியிருக்கிறார் நல்ல அருமையான தமிழ் பேரு சீரகம் உள்ளே இருக்கிற எல்லா பாஷையும் சரியாக்கிடும் இவன் அந்த கெமிக்கல்ஸை தான் டேப்லெட் ஆக்குறாங்க மருந்தாக்குறேன் இருக்கட்டும் ஆனால் இதையும் தாண்டி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எவ்வளவோ நோய்கள் இருந்து நமக்கு விடுதலை கிடைக்கும் மருத்துவர்களால் கைவிடப்பட்ட நிலையில் ஆண்டவர் விடுதலை கொடுக்குறார் உலகம் முழுதலையும் நடக்கும் சாட்சிகளை கேட்குறோம் நம்ம சபையிலேயே எத்தனையோ சாட்சிகள் வந்திருக்கு எத்தனையோ சாட்சி கதை எப்படியெல்லாம் நோயிலிருந்து விடுவிக்கிறார் நம்ம சபையில் இன்றைக்கி உலகத்தை அதிகமாக அச்சுறுத்துகிற கேன்சர் நோய் எத்தனை பேரை விடுவித்திருக்கார் மாணவர்கள் அநேக ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு அருமையான தாயார் அவங்க புற்றுநோய் வந்து கடைசி நிலைக்கு தள்ளப்பட்டு இன்னும் ஒரு சில நாட்கள் தான் என்று சொல்லி மாத்தூரில் உள்ள ஒரு ஹாஸ் பைஸ் என்று சொல்லுகிறார் அந்த கடைசி நாட்களில் வைத்து பராமரிக்கிற இல்லத்தில் அவங்கள சேர்த்து அவங்க மகனுக்கு அவர் கப்பலில் பணி செய்து கொண்டது அவருடைய மகனுக்கு நடுக்கடலுக்கு சேட்டலைட் மூலமாக தகவல் கொடுத்து அவரும் அங்கேருந்து விடுப்பெடுத்து எப்படியோ கரை சேர்ந்து ஒரு ஹெலிகாப்டர் பிடிச்சலாம் வந்தார் அம்மான்னு ஒரு சில நாட்களில் மறித்து போவாங்க எல்லோரும் கைவிட்டாங்க என்ற இருபது இருபத்தி ஐந்து ஆண்டுகள் நான் மறிய அவங்க எவ்வளோ சுகத்தோடு கூட இருக்கிறாங்க அந்த ஹாஸ்பேஸ்லேருந்து வெளியே வந்து அந்த ட்ரேஸே இல்லாமல் அதனுடைய ஒரு சின்ன அறிகுறி கூட இல்லாமல் இருக்காங்க இல்லையா கத்த இல்லையா நம்ம சபையில் இருக்கிற ஒரு சகோதரர் அவர் எப்போ முடிவு பண்ணிகிட்டே இருப்பார் என்னென்னா அங்கே ஏதோ கட்டி மாதிரி இருந்திருக்கு இது ஒரு கொழுப்பு கட்டின்னு சொல்லி ஒரு சின்ன ஆஸ்பத்திரி அவங்க அதை அகற்றுறதுக்காக ஆப்ரேட் பண்ணாங்க பிரியமானவர்களே வெளியே அவங்க மனைவி சும்மா போயிட்டுருக்குமா இப்போ என்னன்னு கேட்டு வந்துடலாம் ஏதோ ஒரு சின்ன டுவெண்ட்டி மினிட்ஸில் முடிஞ்சிடும்னு ஆரம்பித்தேன் அப்புறம் சுருக்கமாக சொல்கிறேன் அது அவங்க ஒரு பெரிய கட்டியை கொடுத்து உடனே கீழ்ப்பு ஹாஸ்பிட்டலில் அதை செக் பண்ணுறாங்க அது கேன்சருடைய முற்றிய நிலை இவங்க நோண்டுன உடம்பெல்லாம் அது பரவிச்சு இனி நம்பிக்கையே இல்லை பிரியமானவர்களே இன்றைக்கு இத்தனை ஆண்டுகளாக அவர் உயிரோடு இருக்கிறாங்க பிள்ளைகளையும் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் காண கத்துறவருக்கு உதவி செய்தால் நம்ம இப்போ சாட்சியாக இருக்கு எத்தனையோ சாட்சி சொல்லாமே இன்றைக்கும் நோய் நொடியிலேருந்து கத்தர் விடுவிக்க வல்லவராக இருக்கிறார் நம்முடைய நோய்களை அவர் சிலுவலை சுமந்து தீர்த்தார் எவ்வளவு தீராத வியாதியாக இருந்தாலும் பிரியமானவர்கள் அவரால் சோகமாக்க முடியும் என்பதற்கு நம்ம அநேக தனிப்பட்ட முறையிலே சாட்சி கத்தோடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவது இந்த நோய் நோய் என்று சொல்லும்போது இந்த நோய்களை மூன்று நிலையிலே நாம் பார்க்கிறோம் ஒன்று இப்படிப்பட்ட சரீரப்பிரகாரமான நோய் அது புற்றுநோயாக இருக்கலாம் ஒரு ஜரமாக இருக்கலாம் வேறு எலும்புரிக்கு நோயாக இருக்கலாம் ஏதோ ஒரு சரீரத்தில் வருகிற ஒரு நோய் இன்னொன்று நாம் நோய் நோய் என்று சொல்லும்போது நம்முடைய மனதிலே வருகிற நோய் மென்டல் டிசீஸ் டிப்ரெஷன் அப்ரஷன் சப்ரெஷன் அது ஏதோ ஒரு கால கட்டத்தில் நம்மை பைத்தியமாகவே மாற்றி விடணும் எல்லாருமே ஓரளவுக்கு பைத்தியம்தான் கோவம் தான் கையில் இருக்க ரிமோட்டை தூக்கி எறிகிறோம் ரிமோட் என்ன பண்ணிச்சு ரிமோட் என்ன பண்ணிச்சு கோவம் தான் என் ரிமோட்டை தூக்கி எறிகிறோம் ஏன் சும்மா பேப்பரை கிளிக்கிறோம் எல்லாமே ஒரு மென்டல் செயல் தான் இந்த செயல் சொன்னால் ஆஸ்பத்திரியில் கொண்டு நம்மளை சேர்த்துறாங்க அவ்வளோதான் வித்தியாசம் அப்போ சரீர பிரகாரமான நோய் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் மனநோய் மனநோய் மன நோய் பிரியமானவர்களே அவர் நம்ம சரீர பிரகாரமான நோயிலிருந்து நம்மை விடுவிக்கிறார் அற்புதமாக சுகம் கொடுக்கிறார் என்றல்ல மன நோயிலிருந்து இந்த டிப்ரெஷனில் இருந்து ரொம்ப ஆச்சரியமான விடுதலை கிடைக்கும் உலக பிரகாரமாக மென்டல் பேஷண்ட் என்று சொல்லப்பட்ட எத்தனையோ பேர் இயேசுவின் நாமத்தினால் நல்ல விடுதலையை பெற்றிருக்கிறார் சர்வ பிரகாரமான நோயிலிருந்து விடுதலை வருது மன நோயிலிருந்து விடுதலை வருது இன்னொன்று பிசாசினுடைய கிரியைகள் பிரியமானவர்கள் நம்மை நம்முடைய குடும்பத்தை அழிப்பதற்காக எத்தனையோ பயங்கரமான பிசாசின் கிரியைகள் செய்வினைகள் செய்வினை என்றால் யாரோ செய்த வினை என்று கூட அல்ல நம்ம செய்கிற வினையே செய்வினை தான் சொந்த காசில் சூமியை வச்சுக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க அசுத்த ஆவிகளுக்கு தங்களுடைய வாழ்க்கையில் இடம் கொடுத்து அசுத்த அவியினாலே பிடிக்கப்பட்டு அலக்களிக்கப்படுகிறார் ஆயிரங்கள் பல் ஆயிரங்கள் இந்த சிறு ஊழியத்திலேயே பிரியமலை பேசாசின் பிடியிலிருந்து விடுதலை பெற்றிருக்கிறார் அதுலேயும் பல நிலைகள் ஒரு அசுத்தாவி பிடிப்பது அசுத்தாவி அலக்கழிப்பது பிசாசு பிடிப்பது அன்கிளீன் ஸ்பிரிட் பொசஸ் பை அன்கிளீன் ஸ்பிரிட் பொசஸ் பை டேபர் பிசாசு பிடிப்பது அசுத்தாவி பிடிப்பது அதெல்லாம் நிறைய லெவல் இருக்கு எந்த லெவலாக இருந்தாலும் சரி அலக்களிக்கப்படுற லெவலாக இருந்தாலும் சரி அவங்கள தீயிலும் நெருப்பிலும் தள்ளுறது கொல்ல பிசாசு எதுக்கு வர்றாமே கொல்லவும் அழிக்கும் வரைகிறானேன்றி வேறு ஒன்றுக்கும் வரல பிரியமானவர்களே ஒரு நாள் ஒரு பிள்ளை இங்கே ஜெபிக்க கொண்டு வந்திருக்கிறவங்க அவங்க இந்து மதத்தை சேர்ந்து இதில் மதம் ஒன்றும் இல்லை வேறு ஒரு வழிபாட்டு முறை அந்த வழிபாட்டு முறையே சேர்ந்தோம் பிள்ளைய கொண்டு வந்திருக்கிறாங்க நல்லா படித்த குடும்பம் எப்படி அத்தைலாம் டாக்டர்ஸ் அப்பா பேங்கில் பெரிய மேனேஜர் நல்லா படித்த குடும்பம் எப்படி எங்களை நம்ம குறித்து கேள்விப்பட்டு அப்படைய மாமா மூலமாக கூப்பிட்டு வந்துட்டாங்க இங்கே தான் ஏதாவது ஜபிச்சுட்ருக்குறோம் பின்னால் அந்த எலக்ட்ரிக்கல் ரூம் அப்படி பின்னால் ஒரு எலக்ட்ரிக்கல் ரூம் இருக்கு என்பது இங்கே இருக்கிற அநேக விசுவாசிகளுக்கே தெரியாது அந்த பிள்ளை அன்றைக்கு தான் முதல் நாள் கூப்பிட்டு வந்திருக்கேன் இப்போ அப்படிப்பட்ட ஒரு பெரிய ஸ்டேஜ் கிடையாது அப்போ சின்ன ஸ்டேஜ் தான் இதே இடத்துல வச்சு இருக்கும்போது திடீர்னு அந்த பிள்ளை கண்ணிமை நேரத்துக்குள்ள எல்லோரும் இருக்கும் அவங்க சொந்தக்காரங்க எல்லாம் இருக்காங்க திடீர்னு ஓடிடுச்சு எங்கே ஓடுதுன்னு பார்த்தா அந்த எலக்ட்ரிக் ரூம்குள்ளே ஓடிடுச்சு ஒரே ஓட்டம் பின்னால் நாங்கள் ஓடுறோம் அன்றைக்கு இங்கே உதவியாக இருந்த தம்பி பிரதர் டேனியல் வண்டலூர் டேனியல் அவர் வேகமாக பின்னால் ஓடுறாரு அந்த ஓடிப்போன பிள்ளை கதவை சாத்துது இவர் கதவை உடைச்சிட்டு உள்ளே போகிறார் பலாத்காரமாக திறந்துட்டு உள்ளே போகிறார் எங்க யாருக்குமே தெரியாது அந்த ரூமில் ஒரு லைவ் ஒயர் தொங்கிட்டு இருந்துருக்கு மின்சாரம் பாய்ந்து கொண்டிருக்கிற ஒரு ஒயர் எங்களுக்கே தெரியாது அந்த ஒயரை எட்டி பிடிக்க அது குதிக்கதே ஒரு உள்ள போய் பிடிச்சிட்டாரு அப்போ அந்த பிசாஸ் ஏன் வந்திருக்கு அந்த பிள்ளையை அழிக்கும்படி கொல்லும்படி வந்திருக்கு திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் என்று வேறொன்றுக்கும் வரலை இன்றைக்கு அந்த பிள்ளை நல்லா கற்றுக்கு ஒரு சாட்சியாக ஊழியர் செஞ்சிட்ருக்குறாங்க கற்றுவங்களை அவ்வளோ பெருவிதமாக ஆசீர் வைத்திருக்கிறாங்க அப்போ இயேசு கிறிஸ்து சரீரபிரமாரம் நோய்கள்லேருந்து நம்மை விடுவிக்கிறார் மன நோயிலிருந்து விடுவிக்கிறார் இப்படிப்பட்ட பிசாசின் பொடியிலிருந்து விடுவிக்கிறார் நான் ரசிக்கப்பட்டு இந்த வரம் பெற்ற புதிது ஆனால் இந்த எனக்கு தந்துருக்கேன் ஒரு வரம் அது பட்டாபிராம் பக்கத்தில் டிஆர்ஆர் புறங்கிற ஒரு சின்ன குடிசை பகுதியில் அப்போ எனக்கு ஒரு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி ரெண்டு வயது இருபத்தி மூணு வயதுக்குள்ளே இருக்கும் அங்கே ஒரு அம்மா அப்படி பிசாசினால் அலக்கழிக்கப்படுது ஜோம் பண்ணிகிட்ருக்கேன் எல்லோரும் பார்க்க திடீர்னு அந்த அம்மாவை காணும் நடந்தது எங்கே 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 எங்கேன்னு அந்த அம்மாவை காணும் எனக்கு பயமாக போச்சு எங்கே தானே இருந்துச்சு எங்கே காணும் திடீர்னு ஆவியில் ஏவப்பட்டு ஆண்டவர் சொல்கிறாரு அவள் அங்கே ட்ரெயினில் விழுந்து சூசைட் பண்ண போகிறாள் டியாரபுரத்துலேருந்து ரோட்டுக்கு வந்து ரோட்டை தாண்டி போனால் தண்டவாளம் வாழும் உடனே நல்பது வயசு போங்க போங்கன்னு இவங்க ஓடி போகிறாங்க அது அந்த வயசான நம்ம அந்த ட்ரெயினுக்கு முன்னால் அது பாயிரத்துக்கு நிற்கிது இவங்க போய் பிடிச்சிட்டாங்க ஒரு வேளை கொஞ்சம் லேட்டாக இருந்தால் அதை தற்கொலை பண்ணியிருக்கும் அப்போ இந்த அசுத்தாவே ஏன் வருது அதை கொல்லவும் அழிக்கவும் வருகிறதையன்றி வேறொன்றுக்கு வரல நம்மளால் எத்தனை பேர் அலை கழிச்சிருக்கேன் செத்தரணும்னு நினச்சிருக்கோம் மருந்து குடிக்கணும்னு நினச்சிருக்கோம் போட்டு தொங்கணும்னு நினச்சிருக்கோம் எங்கேயாவது ட்ரெயின் லைனில் விழுந்து செத்தர்லாமான்னு நினச்சிருக்கோம் ஏதோ இறைவன் புண்ணியம் சாகல் அன்றைக்கு மாத்திரம் இறைவன் கைவிட்டிருந்தால் செத்துருப்பான் பிரியமானவர்கள் அவ்வளோ பயங்கரமான அழுத்தத்தில் ஆண்டவர் நம்மை விடுவிக்கிறார் அவன் நம்முடைய பாவங்களிலிருந்து நம்முடைய அக்கிரமங்களிலிருந்து மாத்திரமே அல்ல நோய்கள் என்ன நோய்கள் சதபிரகாரமான நோய்கள் மன நோய்கள் பிசாசின் படியினால் உள்ள நோய்கள் இந்த எல்லா நோய்களிலிருந்தும் அவர் நம்மை விடுவிக்கிற விடுவித்த கோடிக்கணக்கான சாட்சிகள் உண்டு அவர் நோய்கள் வந்து விடுவிப்பது மாத்திரமல்ல இன்னும் நம்முடைய வேதத்தில் வாசிக்கிறோம் ஏசாயி ஐம்பத்தி மூன்று நான்கு வாசியுங்கள் மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார் கத்தோடைய பரிசுத்த நாமத்துக்கு மைமே உண்டாவது இங்கிலீஷில் வாசிக்கிறோம் ஷுவர்லி ஹெட் போர் அ கிரீவ்ஸ் ஆர் அவர் பேர்டன் ஏற்றுக்கொண்டு சுமந்து அப்படி சொல்லி பேர் பண்ணார் அவர்டன்ஸ் எவ்வளவு பாடுகள் சொன்ன செய்தியே உயிரோடு இருக்கும்போது இயேசு சொன்ன செய்தியே வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இழைப்பாருதல் தருவேன் கமெண்ட் மேல் கிவ் யூ ரெஸ்ட் இந்த உலகத்தில் பாரம் சுமந்து தவிக்கணும் குடும்ப பாரம் வேலை உள்ள பாரம் பொறுப்புகள் அநேக சகோதரர்கள் பிரதர்ஸ் ஹஸ்பண்ட்ஸ் பாரம் சுமக்கிறாங்க அவங்க பாடுபடுறதெல்லாம் பிள்ளைகளுக்கு அவர் அவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரு வீடு வாங்குறாரு யாருக்காக வாங்குறார் பிள்ளைகளுக்கு சொத்து சேர்த்து வைக்கிறார் யாருக்காக சேர்த்து வைக்கிறார் பிள்ளைகளுக்கு பிள்ளைகளுக்கு பாடுபடுறார் அம்மாமார் பாடுபடுறாங்க தாங்கலாம் பாடு தாங்க முடியலை இந்த பேர்டன் என்ன செய்கிறது என்ன விடன்னு தெரியலை ஏசு கிறிஸ்து வருத்தப்பட்டு பாரிச்ச மக்கள் இடத்துல வாருங்க நான் உங்களுக்கு இழைப்பார்தல் தருவேன் அப்படின்னு சொல்கிறார் நான் உங்களுக்கு ரெஸ்ட் தரேன் பிரியமானவர்களே ஒரு முறை ஒரு மிஷினரி அம்மா அவங்க ஜீப்பில் பின்னால் ஓப்பன் கேரியர் உள்ள ஒரு ஜீப்பில் அவங்க போகும்போது ரொம்ப தலையில் ஒரு பெரிய புல் கட்டை தூக்கிட்டு போனாங்களோ இவங்களுக்கு பாவமாக இருந்துச்சு எவ்வளோ பெரிய பாரத்தை தூக்கிட்டு போகிறாங்களே அவங்கள பின்னால் ஏற்றிக்குவோம் அப்படின்னு சொல்லி அந்த பின்னால் இருந்த அந்த ட்ரக்கில் ஏறிக்கோங்கம்மா அவங்க ஏறிக்கிட்டாங்க முன்னால் ஒரு டூ சீட் தான் இவங்களும் டிரைவர் இருக்காங்க பின்னால் உள்ள ட்ரக்கில் அவங்க உட்காந்துக்கிட்டாங்க ஏன் திடீர்னு பின்னால் பார்க்குறாங்க அந்த அம்மா தலையில் அந்த கட்டை வச்சுக்கிட்டே உட்காந்துருக்கு என்னம்மா இன்னும் கட்டை வச்சுக்கிட்டே உட்காந்துருக்கேன் அதுக்கு தானே ஒன்று ஏற்றுனேன் ஏன் வச்சுக்கிட்டு இருக்க தலையில் ஏமா நீங்கள் எனக்கு தானே இடம் கொடுத்தீங்க என் கட்டுக்குமே இடம் கொடுத்தீங்க என் மூட்டைக்குமே இடம் கொடுத்தீங்க நிச்சம் அதே மாதிரி இன்றைக்கி சிலர் கிறிஸ்துக்களை வந்து அவங்க பாரத்தை அவங்க தலைமையிலே தூக்கி போட்டு சமந்துக்கிட்டுருக்காங்க ஹீ கேர்ஸ் ஃபார் யூ அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் மேலே கேர் பண்ணுறபடியால் உங்களுடைய பாரங்கள் எல்லாவற்றையும் நீங்கள் அவர் மேலே வைத்து விடுங்கள் அப்படின்னு வேதத்தில் வாசிக்கிறோம் காஸ்ட் யூஆர் பேர்ட் ஆன் ஹி கேஸ் ஃபை அப்படிதான் போட உங்கள் பாரங்களை எல்லாம் இயேசு சுமந்தார் இன்னும் ஒரு காரியத்தை சொல்லி உங்களுக்காக நான் ஜெபிக்கப்படுறேன் போகிறேன் என்னுடைய பாவங்களை சுமந்தார் ஏசு நம்முடைய அக்கிரமங்களை சுமந்தார் நோய்களை பலவீனங்களை சுமந்தார் நம்முடைய பாடுகளை சுமந்தார் பாரங்களை சுமந்தார் பிரியமானவர்களை ஊழியத்திலையும் உள்ள பாடுகள் உண்டு கிறிஸ்து தான் நமக்கு எங்களுக்கு விடுதலை தருகிறது இந்த பாரத்தை சொமக்க அவர்தான் கிருபத்தாரார் இல்லைன்னா அவள் பாரத்தை சுமக்க முடியாது கத்துடைய பரிசுத்த நாமத்துக்கு மைமை உண்டாவதாக இன்னொன்று கூட நம்ம வாசிக்கிறோம் வாசியுங்கள் பிரியமானவர்களே ஏசாய் அதே வருஷம் ஐம்பத்தி மூன்று நான்கு மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார் நம்ம வாழ்க்கையில் சாரோ தாங்க முடியாத மனவேதனை துக்கம் பற்றி வேதத்தில் வாசிக்கிறோம் யோபு ரெண்டாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனத்தில் அவன் வந்து அவன் துக்கம் மகா கொடிய துக்கம் என்று அவன் துக்கம் மகா கொடிய துக்கம் மகா கொடிய துக்கம் கிரேட் பிரியமானவர்களே அதே யோபில் வாசிக்கிற யோபு ஆறு மூன்று வாசிங்க அப்பொழுது அது கடற்கரை மணலை பார்க்கிலும் பாரமாக இருக்கும் ஆகையால் என் துக்கம் சொல்லி முடியாது அவனுடைய துக்கம் கடற்கரை மணலை பார்க்கிலும் பாரமாக இருந்துச்சு அந்த துக்கத்தை சொல்லி முடியாதுங்கிறான் அதே பதினாறாம் அதிகாரம் ஆறாம் வசனம் வாசிங்க நான் பேசினாலும் என் துக்கம் ஆறாது நான் பேசினாலும் என் துக்கம் ஆறாது நான் பேசாமல் இருந்தாலும் எனக்கு என்ன ஆறுதல் பேசினாலும் துக்கம் ஆரமாட்டேங்க சில வேலை பேச ஆரம்பிச்சோன்னா துக்கம் ரொம்ப ஆயிடுது அதில் நம்ம பேசும்போது சில நமக்கு வந்து ஆறுதல் சொல்லுவாங்க பாருங்கள் அட்வைஸ் பண்ணுவோம் இப்படி செஞ்சிடக்கூடாது நீ அப்படி செஞ்சிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா அப்போ அந்த துக்கம் இன்னும் அதிகமாயிடும் வந்து அவங்களும் பேசாமல் இருந்தால் கூட பெட்ரோ அப்படின்னு தோணும் துக்கம் அவ்வளோ துக்கம் நான் பேசினாலும் அது ஆற மாட்டிருக்கேன் பேசாமல் இருந்தாலும் ஆற மாட்டிருக்கேன் இன்றைக்கு சிலரோட தீர்க்க தரிசனமாக பேசுகிறேன் உங்கள் துக்கம் மகா கொடிதாக இருக்கு குடும்பத்தில் பிள்ளைகளை வைத்து கணவன் மனைவி உறவுகள் மாமியார் மருமகள் துக்கம் தாங்க முடியும் நஷ்டம் கடன் தொல்லை பிரியமா நபர்களே கர்த்துடைய பதி ஒன்று சாமியல் ஒன்றாம் அதிகாரம் ஆறாம் வசனத்தில் நம்ம அண்ணாலை குறித்த அண்டை கூட பார்த்தோம் இன்னொரு கூட வாசிப்போம் ஒன்று சாமியல் ஒன்று ஆறு கர்த்தர் அவள் கர்ப்பத்தை அடைத்தபடியினால் அவளுடைய சக்களத்தை அவள் துக்கம் படும்படியாக அவளை மிகவும் விசனப்படுத்துவாள் பெரிய மன்னர் நம்முடைய சொந்தக்காரங்க உறவுகள் நம்மகிட்ட இருக்கிற குறைய சுட்டி காட்டி சுட்டி காட்டி சுட்டி காட்டி கொத்தி கொதறி நம்ம வாழ்க்கையை கசப்பாக்கிடல சபைகளில் கூட அப்படி நடக்கும் ஒரு பையனுக்கு ஒரு பெண்ணுக்கு திருமணம் கொஞ்சம் டிலே ஆகுது சிலர் அவங்க வந்து அறிவு இல்லாமல் ஏன்னா இன்னொன்று கல்யாணம் ஆகலையா ஒரு பிரியாணி திங்கணுங்கிற ஆசையோ என்னமோ தெரியல இன்னொன்று கல்யாணம் ஆகலையா ஏப்பா காரு கொடுக்க போகிறேன் அவங்க அழுடுறாங்க சபைக்கு வரவே கஷ்டமாக இருக்குது எல்லோரும் கூடி கேட்குறாங்க கல்யாணம் ஆகி நாலஞ்சு மாதம் ஆகிருக்கும் ஏன்னா இன்னும் ஒன்றும் சொல்லாமல் இருக்கேன் ஒன்றும் விசேஷம் இல்லையா உனக்கே அவ்வளோ அவசரம் ஏதாவது சொல்லி கொத்தி இதுக்குன்னே சில பிரகஸ்பதிகள் சமைக்கிறது நம்ம உறவுகள் மத்தியில் அப்படி இருப்பாங்க நம்ம என்ன செஞ்சாலும் குற சொல்லுவாங்க என்ன செஞ்சாலும் குறை சொல்லுவாங்க ஒரு பெது ஒரு கட்டி இருப்பீங்க பார்க்க வருவாங்க பார்த்துட்டு என்ன பெயிண்ட் அடிச்சப்பா இந்த பெயிண்ட் இந்த பேர் இல்லை சீக்கிரம் உறிஞ்சிருமே என் பெரிய இன்ஜினியர் மாதிரி அதில் ஒரு குறை சொல்லணும் நம்மளை வேதனைப்படுத்துறதுக்கு சுற்றி சுற்றி வருவன் இங்கே சக்கலத்தி கூட இருந்து இவள் குழந்த இல்லைன்னு சொல்லி பயங்கரம் அவளை பற்றி பேசி ஏன் குழந்த இல்லை ஏன் கல்யாணம் ஆகலை ஏன் உனக்கு இப்படி ஒரு சிக்னஸ் உனக்கு அந்த சாப்பிட என்னத்தையோ சொல்லி நம்ம வேதனைப்படுத்துகிறாங்க அண்ணாளுக்கு அவ ஆத்மா கஷ்டப்பா இருந்துச்சு அவ ஆத்மா கஷ்டப்பா இருந்துச்சு சங்கீதம் முப்பத்தி ஒன்பது ரெண்டு வாசிங்க சாம் தேர்ட்டி நைன் வர்ஸ் டூ நான் மௌனமாக்கி ஊமையனா இருந்தேன் நலமானதையும் பேசாமல் அமர்ந்திருந்தேன் ஆனாலும் என் துக்கம் அதிகரித்தது சங்கீதம் முப்பத்தி எட்டு ஆறு நான் வேதனைப்பட்டு ஒடுங்கினேன் நாள் முழுவதும் துக்கப்பட்டு திரிகிறேன் நாள் முழுவதும் துக்கப்பட்டு திரிகிறேன் அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவரும் பாடு அனுபவித்தவருமாயிருந்தார் பெரியம்மா வாசிங்க அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்து கொண்டோம் பெரிய நம்முடைய துக்கங்களை ஏற்றுக்கொண்ட அவர் துக்கம் துக்கத்துக்கு எது காரணமா இருந்தாலும் சரி உங்கள் துக்கம் ஆனந்த கழிப்பாக மாறும் ஆனந்த கழிப்புள்ள பாடல்களை அவர் நமக்கு தருவார் அதனால் தான் ஒரு வசனத்தை வாசித்து ஜெபிப்போம் யோவன் பதினாறாம் அதிகாரம் இருபதாவது வருஷம் ஜான் சிக்ஸ்டீன் டுவெண்ட்டி மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் மெய்யாகவே மெய்யாகவே நானும் உங்களுக்கு சொல்கிறேன் மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் நீங்கள் அழுது புலம்புவீர்கள் உலகமோ சந்தோஷப்படும் நீங்கள் கஷ்டப்படுவீங்க அழுது புலம்புங்க இதை பார்த்து சுற்றி இருக்க மாற்றிருப்பாங்க நீங்கள் அழுத புலம்புவீர்கள் உலகமும் சந்தோஷப்படும் நீங்கள் துக்கப்படுவீர்கள் நீங்கள் துக்கப்படுவீர்கள் ஆனாலும் ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாக உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் அலு லூயா நல்ல கரங்களை தட்டி கத்திரை ஸ்தோத்திரி நம்ம துக்கம் சந்தோஷமாக மாறும் கத்துடைய பரிசுத்த நாமத்துக்கு மயமே உண்டாவது இயேசுகிறது ஏதோ ஒரு மர சிலுவையை சுமந்தார் என்றால் நம்முடைய பாவங்களை சுமந்தார் நம்முடைய அக்கிரமங்களை சுமந்தார் நம்முடைய நோய்களை பலவீனங்களை சுமந்தார் நம்முடைய பாடுகளை சுமந்தார் நம்முடைய துக்கங்களை சிலுவையிலே சுமந்து தீர்த்தார் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் அவர் சொல்கிறாரு சொல்லி முடியாத சந்தோஷம் அன்ஸ்பீக்கபுள் ஜாய் அப்புறம் நம்ம கொடுக்குற பரிசு தாவினால் உண்டாகிற சந்தோஷம் சொல்லி முடியாத சந்தோஷம் என்று எழுதியிருக்கிறது நம்ம எல்லோரும் இப்போ உங்களுக்காக ஜபிக்க போகிறோம் எல்லாருக்கும் அதோடைய முகத்தை நோக்கி பார்ப்போம் ஹாலு லூயா ஹாலு லூ